திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நாங்க பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள சப்த சிவாலயங்களை ஒரே நாளில், அதாவது இன்றைய சனி பிரதோஷ தினமான இந்நன்னாளில் தரிசித்தால் என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கவிருக்கின்றோம். வாருங்கள். அதற்கு முன்பாக நம்முடைய திவ்ய தரிசனம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும், வீடியோக்களை லைக் செய்யவும், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். இன்று சனி பிரதோஷம், அதாவது பிரதோஷம் என்றாலே மிகவும் விசேஷமானது. மாதத்தில் இரண்டு பிரதோஷங்கள் வரும். இன்றைய பிரதோஷமானது மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இந்த பிரதோஷ வேளையில் நாம் சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டால் மிகப்பெரிய புண்ணியங்கள் நம்மை வந்து சேரும். இதுவரை நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். அதிலும் சனி பிரதோஷத்தன்று சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷத்தை கண்டுகளித்தால் நாம் ஒரு 1000 முறை சிவாலயத்துக்கு சென்ற நமக்கு வந்து சேரும். அதோடு சென்னை மயிலாப்பூரில் உள்ள 7 சிவாலயங்கள், அதாவது சப்த சிவாலயங்கள் என்று சொல்வார்கள், இந்த சிவாலயங்களை ஒரே நேரத்தில், அதாவது ஒரு மாலை வேளையில், அந்த பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய 4 மணி முதல் 7 மணிக்குள்ளாக பார்த்து தரிசித்து விட்டால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குவதோடு மறு ஜென்மமே நமக்கு இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அப்படி ஒரு புண்ணியமான காரியமாகும் அந்த தரிசனம் என்பது. அந்த சப்த சிவாலயங்களை எப்படி தரிசிக்க வேண்டும், எதை முன்னர் தரிசிக்க வேண்டும் என்பது குறித்து நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக எடுத்துரைத்துள்ளனர். அந்த மயிலாப்பூரின் கோவில் அமைப்பே எப்படி இருக்கும் என்றால், நடுநாயகமாக கபாலீஸ்வரர் இருப்பார். அதை சுற்றி 7 சப்த ஆலயங்கள் சிவாலயங்களும் அமைந்திருக்கும். அந்த ஆலயங்களை சனி பிரதோஷத்தன்று பிரதோஷ காலத்தில் நாம் சென்று வழிபட்டால் நமக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும். முதலில் நாம் எப்படி தரிசிக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். மயிலாப்பூர் பஜார் வீதியில் அமைந்துள்ள காரணீஸ்வரர் ஆலயத்திற்கு முதலில் செல்ல வேண்டும். அங்கு அம்பாள் பெயர் ஸ்வர்ண கௌரி அம்பாள் சமேத காரணீஸ்வரர். அந்த காரணீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு இரண்டாவதாக ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள விருபாட்சீஸ்வரர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அங்கு திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத விருபாட்சீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு மூன்றாவதாக மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் அமைந்துள்ள வெள்ளீஸ்வரர் ஆலயத்திற்கு வர வேண்டும். அங்கு காமாட்சி அம்பாள் சமேத வெள்ளீஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும். அதை தரிசனம் முடித்துக் கொண்டு மீண்டும் பஜார் வீதிக்கு சென்று பஜார் வீதியில் காரணீஸ்வரர் கோயிலை தாண்டி வலதுபுறத்தில் அமைந்துள்ள விருபாட்சீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு விசாலாட்சி அம்பாள் சமேத விருபாட்சீஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும். அவரை தரிசித்து விட்டு அதிலிருந்து சற்று முன்னோக்கி நகர்ந்தால் ஒரு 100 மீட்டரில் வலதுபுறத்தில் வாலீஸ்வரர் ஆலயம் வரும். அந்த வாலீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கு பெரிய நாயகி அம்பாள் சமேத வாலீஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும். அந்த வாலீஸ்வரர் தரிசனத்தை முடித்து கொண்டு மீண்டும் பஜார் வீதியை அடைந்து இடதுபுறம் திரும்பினால் மல்லீஸ்வரர் ஆலயம் தெரியும். நேராக மல்லீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கு மரகதாம்பாள் அம்பாள் சமேத மல்லீஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும். இந்த 6 சிவாலயங்களையும் முடித்துக் கொண்டு நடுநாயகமாக அமைந்துள்ள கற்பகாம்பாள் உடனாகிய கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கு வர வேண்டும். அங்கு கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாளையும் தரிசிக்கும் முன்பாக மகாநந்தியை தரிசித்து விட்டு கற்பகாம்பாள் மற்றும் கபாலீஸ்வரரை ஒரு சேர தரிசிக்க வேண்டும். இந்த 7 சிவாலயங்களையும் ஒரே நாளில் தரிசித்தால் மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும். நம்முடைய 21 தலைமுறைகளுக்கும் அந்த புண்ணியமானது போய் சேரும். அதே போல் நமக்கு மறுஜென்மம் என்பதே இல்லாத நிலை ஏற்படும். இப்படி ஒரு உச்சிதமான சனி பிரதோஷ நாளில் இந்த மயிலாப்பூர் பகுதியில் அமைந்துள்ள 7 சிவாலயங்களுக்கு சென்று நாம் தரிசிக்க முயற்சி செய்ய வேண்டும். எனவே தான் மயிலையை கைலை என்று கூறுகிறோம். அந்த கைலைக்கு நிகராக மயிலையை பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதோடு சிவாலயத்திற்கு செல்லும் போது எதை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கு உண்டு. அனைவருக்கும் அபிஷேகத்திற்குண்டான அனைத்து பொருள்களையும் வாங்கி கொடுக்க முடியாத நிலை இருக்கும். எனவே நீங்கள் அதிக அளவு பணம் செலவு செய்து மாலையோ மற்ற அபிஷேக சாமான்களையோ வாங்கி தராவிட்டாலும் மிகவும் விலை குறைந்த அந்த வில்வ இலையை சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு கொடுத்தீர்கள் என்றாலே உங்களுக்கு அப்படி ஒரு புண்ணியம் வந்து சேரும். மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுவது வில்வ இலை மட்டுமே. அந்த வில்வ இலையை சிவபெருமானுக்கு அளித்தால் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு வந்து சேரும். வில்வ இலை என்பது மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும். வில்வ இலையில் 3 இழைகள் இருக்கும்.
அந்த மூன்றையும் தான் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி குறிப்பிடுகிறார்கள். அதோடு பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற அம்சமாகவும் சொல்கிறார்கள். இடதுபுறம் இருப்பது பிரம்மாவாகவும் வலதுபுறம் இருப்பது விஷ்ணுவாகவும் மையத்தில் இருப்பது சிவனாகவும் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக வில்வமரம் என்பது மூன்று இலைகளோடு இருக்கும், அதையும் தாண்டி பஞ்ச வில்வம் என்று உள்ளது, அது ஐந்து இலைகளோடு இருக்கும். மகாவில்வம் என்பது ஏழு இலைகளை கொண்டதாகும். அந்த ஏழு இலைகளை கொண்ட மகா வில்வம் என்பது மிகவும் அரிய வகையை சார்ந்தது. பெரிய பெரிய ஆலயங்களில் மட்டுமே அந்த மகாவில்வம் கிடைக்கும். எனவே வில்வ இலைக்கு உண்டான மகத்துவத்தை புரிந்து கொண்டு வில்வ இலையினால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து அந்த சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக கிடைக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். வீட்டில் வில்வ மரம் இருப்பது என்பது அந்த வீட்டிற்கே லட்சுமி கடாட்சம் என்ற அமைப்பை கொடுக்கும். ஏன்னா வில்வ மரத்தில் தான் மகாலட்சுமியானவர் வாசம் செய்கிறார். பொதுவாக சிவனுக்கு மட்டும்தான் வில்வம் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் மகாலட்சுமிக்கும் வில்வத்தினால் அர்ச்சனை செய்யலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு வில்வ இலை கொடுத்து அர்ச்சனை செய்தால் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டில் ஐஸ்வர்யம் வந்து சேரும். செல்வ செழிப்போடு நீங்கள் இருப்பீர்கள். இனி வரும் காலங்களில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அம்பாளுக்கு வில்வ இலையை அர்ச்சனை செய்து எல்லாமல்ல மகாலட்சுமியின் அருளை பெற்று குடும்பத்தில் ஐஸ்வர்யத்தை பெற வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த சனி பிரதோஷத்தில் ஏழு சிவாலயங்களுக்கும் சென்று வழிபட்டு அனைத்து விதமான நலன்களையும் அடைய பிரார்த்தனை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.